Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தக்காளி ஊறுகாய் செய்வது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் 1 கிலோ தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். நல்ல பழுத்த தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் friends. இது வந்து ஃபர்ஸ்டே கழுவி நல்லா ஒரு காட்டன் டவல்ல தடவி வச்சுக்கோங்க. ஈரமே இருக்க கூடாது. ஈர இல்லாம தான் நம்ம இந்த தக்காளி ஊறுகாய் செய்யணும். இப்போ பாத்தீங்கன்னா நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன். நல்ல பழுத்த தக்காளி தான். இப்போ இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நடு காம்பு பகுதியை எடுத்துருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா தக்காளியும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாகவே கூட கட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து இதை வேக வச்சிடலாம். இப்போ ஒரு வானலை சூடுபடுத்திக்கோங்க. நீங்கள் வந்து வானாலையும் தண்ணி இருக்கவே கூடாது, எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக சேர்த்து வதக்கிட்டு அப்படியே வேக வைக்கலாம். நம்ம நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிதளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவு, டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் நம்ம வதக்கும் போது எண்ணெய் சேர்ப்போம். இப்போ வந்து இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துடலாம். மறுபடியும் பூண்டு வந்து நம்ம தோலோட தட்டி போடுவோம் வதக்கும் போது. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் அப்போ கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ தக்காளி எடுத்திருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவு புளி. அந்த புளி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தோல் அதெல்லாம் நீக்கிடலாம். புளி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இதெல்லாம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புளியில் இருக்க கொட்டைங்க, தோல், அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு புளியும் சேர்த்துக்கலாம். புளி வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு சில புளி வந்து அதிகமாக புளிக்கும், ஒரு சில புளி வந்து இனிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. தண்ணியெலாம் சேர்க்காதீங்க. அந்த தக்காளி இருக்க சாறுலேயே வந்து நல்லா தக்காளி வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து சிறிதளவு சும்மா 1 ஸ்பூன் நான் வந்து பெருங்காயம் சேர்த்துக்க போகிறேன். கல் உப்பு சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி ஊறுக்கா. இப்போ இதில் கல் உப்பும் 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 சின்ன ஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் வதக்கும் போது நான் சேர்த்துப்பேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டே எண்ணெயிலேயே தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டுலாம் வேக வைக்காதீங்க, திறந்தே தான் வேகணும். மூடி போட்டிங்கன்னா அந்த ஆவி அடித்து தண்ணி வரும். ஸோ அதனால் மூடி போடாதீங்க. பாருங்கள் நம்மளுடைய தக்காளியெலாம் நல்லா வெந்துகிட்டே வந்துடுச்சு. தக்காளியில் இருக்க தண்ணியே பாருங்கள் எவ்வளோ வந்துட்டுருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வெந்து வந்துடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி வரணும். நீங்கள் அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க, அப்படியே விட்டுடாதீங்க, ஏன்னா அடி பிடிக்கும். பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வதக்கி வச்ச தக்காளி ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ ஒரு கடுகையும் வெந்தயத்தையும் நம்ம ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வானல் வச்சுருக்கேன். ஆயில் எதுவும் சேர்க்காதீங்க. அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து வெறும் கடுகு தான் இருக்கணும். அது கூட உளுத்தம்பருப்பு அதெல்லாம் கலந்து இருக்கக்கூடாது. இப்போ இது ரெண்டுத்தையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தீயக்கூடாது, தீயை விட்டுறாதீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கடுகெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. வெந்தயமும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஸ்மெல் வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க, அதிலே வச்சிட்டிங்கன்னா தீஞ்சிடும். இப்போ வந்து இது ஆறட்டும். ஆறின பிறகு சின்ன மிக்சி ஜாரில் வந்து தண்ணி எதுவும் இல்லாமல் இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் தக்காளி நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரும் வந்து தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, அப்படியே சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி வந்து மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே நான் வந்து தனி மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நான் தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை வதக்கிக்கலாம். பாருங்கள் இதை வந்து சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டால் இது பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி இருக்கக்கூடாது. பாருங்கள் இந்தளவு பொடி பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 10 பல் பூண்டு வந்து தோலோடு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த கல்லில் வச்சு இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் சுடுபடுத்தி அதில் வந்து 100 மில்லி அளவு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்தோம், இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா வேறு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். மல்லாட்டு எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டாகவே இருக்கும். எண்ணெய் சூடேறட்டும், எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும். அப்போ தான் தக்காளி நம்ம ஊறுகாய் செய்யும்போது சைடிலெலாம் ஓரத்தெல்லாம் பிரிஞ்சு வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ வந்து கடுகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் 1 கொத்து. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஈரமாக சேர்க்காதீங்க, தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தட்டி வச்ச பூண்டியும் சேர்த்துக்கலாம்.
தட்டி வச்ச பூண்டு சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச தக்காளி விழுது ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்பயும் தட்டு போட்டு மூடாதீங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ரொம்ப மேலே தெளிக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலரி விட்டுக்கோங்க. நல்லா இது சுண்டி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலெல்லாம் அப்படியே தெளிக்குது ஒன்று ஒன்றா. நீங்கள் அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த கடுகை சேர்த்துக்கலாம். அந்த பொடியை சேர்த்துட்டு கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள் அந்த விந்தியமும் கடுகும் நம்ம வறுத்து அரைச்ச பொடி பண்ணது இதில் சேர்த்தாச்சு. இப்போ கலரி விட்டுடுங்க. இப்போ வந்து இந்த டைமில் உப்பு காரம் உங்களுக்கு தேவைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மிளகாய் வந்து நம்ம அப்படியும் மிக்ஸி ஜார்லேயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தக்காளி இப்போ ஊற்றும் போது கூட நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இஷ்டம் தான். நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்தாச்சு. இப்போ வந்து எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, ஸோ நான் வந்து லைட்டாக சேர்த்துக்க போகிறேன். இப்போ சால்ட்டு சேர்த்து நான் வந்து கலரி விட்டுட்டேன். இப்போ வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப இந்த பக்கம்லாம் அப்படியே அடிக்குது. இப்போ வந்து நல்லா கலரி விட்டுட்டு இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரல, அந்த டைம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுண்டி வந்துடுச்சு, நல்லா கொதிக்குது, நல்லா இருக்குது, ஸ்மெல் நல்லா சூப்பராக வருது. அவுட்லைன்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருது, ஆனால் மேலே அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அவுட்லைனில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் வருது அந்த சூட்லேயே, அந்த பாத்திரத்தில் இருக்க சூட்னால. ஸோ பாருங்கள் அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக எண்ணெய் நல்லா தேங்கியிருக்கு. பாருங்கள் அவுட்லைன்லாம் பார்க்கவே எம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த நல்லா சூடு ஆறட்டும். பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்மளுடைய தக்காளி ஊறுக்கா, அப்படிலாம் தக்காளி தொக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர். சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே நல்லா டெம்டிங்காக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தோசை இட்லி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். அப்புறம் சாதத்துக்கு கூட, நல்லா சூடான சாதத்துக்கு கூட இது போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்போலாம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கையில் அந்த உரலில் தான் அரைப்பாங்க, மிக்ஸி ஜாரில் அரைக்க மாட்டாங்க. உரலில் அரைச்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போது நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸும் நம்ம கலரி கொடுக்கலாம். இது நீங்கள் தக்காளி ரேட் கம்மியாக இருக்கும்போது செஞ்சு வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வெளியவே நீங்கள் வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஆறின பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 20 டேஸ் 25 டேஸ் கூட அப்படியே கெடாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 3 மந்த் ஆனால் கூட கெடாது. அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வித்யாலட்சுமி கிராஃப்ட் அண்ட் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.